السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكأي من آية في السماوات والأرض يمرون عليها وهم عنها معرضون. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق صلى الله عليه وسلم: فإنها تذهب حتى تسجد تحت العرش، أو كما قال عليه الصلاة والسلام. فصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வதஆலா உன்னுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தினும் கண்ணையும் சலாமினும் ஈடேசமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவதை அணுகும் பிசுஹாமை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சாபிஈன்கள் தபஊ தாபிஈன்கள் அக்தாபுல் ஷுஹதாக்கள் வலிமாஹிரீ நேசர்கள் மற்றும் பாக்கியமான இந்த உம்மத்தின் மீது அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றிருந்தும் வற்றாத கருணையாக இன்று நிலவற்றுமாக இனி மிகுந்த அல்லாஹுடையார்கள், நாம் ஏதாவது ஒரு இடங்களில் பார்க்கிற பொழுது நம்முடைய அதிகமான நாள் இருந்திருப்பாங்க, ஒன்னு பக்கத்துக்கிட்ட இருந்திருக்கணும், இல்லை யாராவது அதிகம் பார்க்கிற முகங்களாக ஒரே இடத்துல வேலை செஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு பொது இடங்கள் இல்ல அல்ல ஏதாவது பங்கன்ல சந்திக்கும் போது கேட்டுக்குவோம், நீங்க எங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தொடர்பு, நீங்க எங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தொடர்பு. அப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கும் போதுதான் தெரியும், எனக்கு இந்த வகையில சொந்தம், உனக்கு இந்த வகையில சொந்தம், நமக்கு இந்த வகையில தொடர்பு இருக்கு, இந்த வகையில தொடர்பு இருக்கு, நாம தான் யோசிக்காம இருந்திருக்கிறோம், நாம தான் அதை பத்தி பேசிக்காம இருந்திருக்கிறோம் அப்படின்னு பேசுற மாதிரி உண்டு. அது போன்று குர்ஆனிற்குள்ளாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த அடியார்களோடு உண்டான நிறைய தன்னுடைய தொடர்பினுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். பேசுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி கேட்க சொல்வான்: குளிர்வுரு மாதா புஷ்பமாத்தி மாதா புஷ்பமாவாத்தி உள்ளார். நபியே நீங்கள் சொல்லுங்க மக்கள்கிட்ட, உங்களு மாதா புஷ்பமாவாத்தி உள்ளாரும், இந்த வான பூமியை தானே நீங்க இருக்கிறீங்க, இந்த பூமியை தானே இருக்கிறீங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்க்கலாமா இல்லையா, உங்களை சுற்றி அணுதினமும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கலாமா இல்லையா, நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிற இடத்தில் அதை பற்றி யோசிக்காதவர்களை கொஞ்சம் கண்டிக்கிற விதத்தில் கொஞ்சம் கண்டிக்கிற விதத்திலும் ஒரு வார்த்தையாளராக பேசுவார். கிருஷ்ணமாவாதி உள்ளாரும் வானம் பூமியில் எத்துணை விதமான அத்தாட்சி ஆதாரங்களை நான் வைத்திருக்கிறேன், இதை முருகன் அலைகள் அதை பார்த்துக்கிட்டு தான் போறாங்க, அது சந்திச்சுட்டு தான் போறாங்க, அது இல்லாம அவர்களால் படக்கவே முடியாது. ஆனால் கூட ஒகுமன் அறிவோம், அதை பற்றி எதுவுமே அவங்களுடைய சிந்தனைக்கு வர்றதில்லையே, நல்லா ஒரு எச்சரிக்கையாக சொல்லுவோம். அந்த வகையில் குர்ஆனிற்குள்ளாக நிறைய நம்மோடு அணுதினமும் தொடர்பில் உண்டான நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கூட நாம் நம்முடைய சிந்தனைக்கு என்று எடுத்தாலும் கூட அணுதினமும் இதை நாம் பார்க்கிறோம், அதை பற்றி அல்லது பேசுகிறோம், அல்லது அதனோடு நாம் சேர்ந்தே இருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய மனசுல பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஆனால் அவனுடைய தொடர்பு எதுவரை அப்படிங்கிற விஷயத்த குர்ஆனும் ஹதீஸும் நிறைய அற்புதமாக பேசும். அந்த வகையில் ஒரு தொடர்பில் உண்டான விஷயமாக அன்றாடம் நாம் சந்திக்கிற அது இல்லாவிடும் உலகத்தின் இயல்பே இல்லை என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திரனை பற்றி உண்டான விஷயங்கள், சூரிய சந்திரன் அது என்னென்னெல்லாம் நம்மோடு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் குர்ஆனும் ஹதீஸும் அவ்வளவு தூரம் மனிதனை சிந்திக்க சொல்லுகிறது குர்ஆனிற்குள்ளாகவும் ஹதீஸுக்குள்ளாகவும். அல்லாஹ் எத்துணை விதங்களாக பேசியிருக்கிறான் அப்படிங்கிற விதத்துல சில விஷயங்களை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக வேண்டும். ஏன்னா இப்படி சிந்தனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹினுடைய அன்பும்
அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அதிகமாக இருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்று நமக்கு இமாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை நீங்கள் சிந்தித்தால், அல்லாஹ் நமக்கு இது கூட இவ்வளவு தொடர்பு வச்சிருக்கிறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஒரு சிந்தனை உங்களை நேர்வழியின் பக்கமும் அல்லாஹுடைய வணக்க வழிபாடின் பக்கமும் அல்லாஹுடைய அன்பின் பக்கமும் நெருக்குகிற வாய்ப்புகள் உண்டுமாங்க. அந்த வகையில் இந்த சூரிய சந்திரனை பற்றி உண்டான குர்ஆன் ஹதீஸிற்குள்ளாக உண்டான விஷயங்களில் சில சில விஷயங்களையும் சாதா நம்முடைய சிந்தனைக்காக வேண்டிக் கொண்டு வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு நம்முடைய வாழ்வில் இன்னும் இபாதத்திலும் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹுடைய அன்பின் உண்டான கருணையை உண்டான பாக்கியங்களை தேடக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக ஆக்கி தருவானா. முதல்ல அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய பெரிய அட்டாட்சியில் உண்டானதுதான் ஆயாத்தின் நெயில் ஒன்னகார், இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் என்னுடைய மிக பெரும் அட்டாட்சியில் உண்டானது. வசனத்திற்கு கீழாக வேதனையோ சொல்லி கொடுத்து சொல்லி காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ஃபேக்டரி இயங்குது, அதனுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அல்லது ஊருக்கே புதுசாக ஒருத்தர் வர்றாங்க கூட அவன் உடனே ஆச்சரியம் கேட்பான், இந்த இடத்துல வந்தா ஒரு மாதிரியா ஒரு சுமல் வருது, இல்ல இந்த இடத்துல வந்தா ஒரு மாதிரியா ஒரு சப்தம் கேட்குது, இந்த இடத்துக்குள்ள வந்தா ஒரு மாதிரியான மாற்றம் தெரியுது. அப்ப சொல்லுவான், ஆனா அந்த ஃபேக்டரி இருக்குது அதனுடைய சுமல் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அதுல ஓடக்கூடிய மிஷின் அப்படிதான் கொஞ்சம் சத்தமா இருக்கும், அதுல நிறைய பேர் இருக்காங்க பெரிய கம்பெனி இல்ல, அதனால கொஞ்சம் மக்களுக்கு அது உடனே வேகமா தெரியும். இது சாதாரண உலகத்துக்கு ஒரு ஃபேக்டரியை சொல்றோம். அல்லாஹ் கேட்கிறா, நான் இவ்வளவு பெரிய பூமியை சுற்றி வருவதற்கு சூரியனை படைச்சு வச்சிருக்கிறேன். ஒரு செகண்ட் இருப்பது கிடையாது, சுற்றிக்கிட்டே இருக்குது. சூரியன் தன்னையும் சுற்றுகிறது, இந்த பூமியையும் சுற்றுகிறது. நாம் அதை நாட்களாக, நிமிடங்களாக, மணித்துளிகளாக, வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக கணக்கெடுக்கிறோம். ஆனா யாருக்காவது அது பெரிய சூரியன் இவ்வளவு பெரிய பூமியை அதனுடைய பெரிய உருவத்தை தூக்கி சுற்றுற சூரியனால பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இடைஞ்சல் வர மாதிரி, ஃபேக்டரியில மிஷின் ஓட சத்தம் மாதிரி பூமி ஓடக்கூடிய சத்தம் கேட்குது. யாராவது சொல்றமா, பூமி ஓடக்கூடிய சத்தம் கேட்குது, சூரியன் சுற்றுதுப்பா, அதனால தான் நம்மளால பூமியில உட்கார முடியலப்பா, அவ்வளவு ஒரே கொடைச்சலான சத்தம் அது, யாராவது சொல்றமா. அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான சிந்தனை இது உண்மைதானே. பக்கத்து வீட்டுல ஒரு சுத்தில எடுத்து தட்டினாலே தூங்கினாக்க என்ன இடம் தட்டினோம் வெதை கம்முனுக்கு வேண்டாம். அது பூமி சூரியன் தன்னையும் சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது. ஒரு நொடி கூட நிற்பது கிடையாது, நிற்காம சுற்றி வருகிறது. அதற்குள் அடைகிற வேலை அது ஒளியும் கொடுக்கிறது. ஒரு இடத்தில் நிற்பதும் கிடையாது, சப்தமும் கிடையாது, அதுக்கு ஓய்வும் கிடையாது. இத்தனைக்கு நம்மளோட தான் டிராவலிங் உள்ளது. அது அசைந்தால்தானே நம்முடைய எல்லாமே சின்ன சின்ன வேலையில் ஆரம்பித்து நம்முடைய வயதில் ஆரம்பித்து நம்முடைய என்னென்ன முக்கிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில நினைச்சு பார்த்தோம்னா இதனுடைய ஓட்டத்தில் தான் ஓடுறோம். ஆனால் யாருக்காவது சூரியன் ஓடுது எனக்கு தெரியுதுன்னு சொல்ல மாதிரி ஏதாவது இடம் இருக்குதா? அதான் கேட்கிறார், ஒமினா யாத்திரை நெயில் ஒன்னகார் கொஸ்டன் துவல் கமர், சூரியன் சந்திரன் இரவு பகல் எல்லாம் என அத்தாட்சிங்கிறாங்க. அது ஓடுறது உங்களுக்கு சத்தம் இடங்கள் கொடுக்குதா? அது சுற்றி வருவதுடைய கணத்தால் பூமிக்கு ஏதாவது இடங்கள் தெரியுதா? எவ்வளவு பெரும் அச்சாட்சி. ஆனா நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா, நம்மையும் பார்த்து எல்லாம் கேட்கறேன், உங்களோடய டிராவலிங் பண்ணுது 365 வரைக்கும் தினம் தினம் அந்த சூரியனை பற்றி பேசாம நம்மளால நேரத்தில் நகர முடியாது. மணியத்தின் அப்படிங்கிற பொழுது சூரியன் வச்சு தான் சொல்றோம். ஆனா அதை பற்றி உன்ன சிந்தனை நமக்கு இல்லை. குரான் கற்று கொடுக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதோடுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா அதை பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்லைங்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான், சரி ஒருவேளை அது ஓய்வின்றி ஓடக்கூடியது, ஒரு செகண்ட் ஓய்வு எடுத்துட்டா என்ன ஆகும்? ஒரு செகண்ட் ஓய்வு எடுத்தால் என்ன ஆகும்? எவ்வளவு அற்புதம், எவ்வளவு பேர் அற்புதம்.
ஒரு வேலைக்காரன நைட்டு வேலையில அனுப்பணும்னு சொல்லுவான், காலையில முதல்ல நீ தான் வர்ற, கடை திறந்து கூடவே நிக்கிற. ஏன் பாய், நாளைக்கு நான் ஒண்ணு வீட்டுக்கு நான் வெளியே போகணும், நீ லேட்டான நான் வெளியே போக முடியாது, எனக்கு பஸ் விசாரி வீட்டுக்கு போக முடியாது, எல்லாம் உடையுது. நீ லேட்டான எல்லாம் ஓடி, நீ கரெக்டா என் கூட வந்துட்டாதான் உன்னைய விட்டுட்டு நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே ஓடி வந்து முடியும். என்னைக்காவது சொல்றான் சூரியனை, நான் காலைல முதல்ல வெளியே போன, நீ முதல்ல வந்தாதான் சொல்லுதான். என்னைக்காவது ஏதாவது யோசிச்சிருக்கிறோமா, காலையில தான் 7 மணிக்கு அந்த ஊர்ல நிக்கணும், அது நீ முதல்ல காலைல வெளியில வந்தாதான் நான் போக முடியும் இருக்கிறோமா. அற்புதமான சிந்தனை, சந்திரன் உயரத்தை நீ தொடக்கூடாது, நீ ஓட்டத்துல ஓடிக்கிட்டு நம்ம யோசிக்கிறது இல்லையே. சோழ பேசி வைக்கிறோம், சில காலை பார்த்துக்கலாம், காலையில் சூரியன் உதயமாகமா இல்லையாங்கிற தெரிந்தது ரப்புக்கு மட்டும்தான். ஆனா நாம நம்பிக்கை சொல்றோம், காலை பார்த்துக்கலாம், காலை பார்த்துக்கலாம். சரி, அந்த சூரியனையாவது பார்த்து காலையில உதிச்சுக்கிட்டான்னு கூட பாக்குறோமா, எதுவும் கிடையாது. அப்படி கையை தூக்கி தெரியாத பார்த்த உடனே இல்ல தூங்கி எழுந்து பெற்ற அப்படி போர்வை எழுந்து தெரியாத பார்த்த மண் குருவாகி போச்சுட்டா கேள்விப்பாரு. எதை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம், அந்த சூரிய சந்திரனை வைத்து தீர்மானிக்கிறோம். அதெல்லாம் கேட்கிறான், அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கிறியா, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கிறியா. வேலை நான் வரலன்னா துடிச்சு போற, 100 நேரம் போன் அடிக்கிற, எங்கடா சொன்ன வரலையே, ஏன் போனு, என்ன பண்ண, டயர்ல போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியா, ஏன் எடுக்க மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒண்ணு ஓடா சொல்லிதான் அனுப்பின. எனக்கா சூரியன் பார்த்து சொல்லிக்கிறவா, நீ கொஞ்சம் லேட்டானா என் காரியம் எல்லாம் கெட்டு போயிரும், உளுந்த காலையில கரெக்டா 6 மணிக்கெல்லாம் உதயம் ஆயிரு, எனக்கு வேலை சொல்லி வச்சிருக்கிறோமா. அல்லாஹ் கேட்கக்கூடிய அற்புதமான சிந்தனை, சூரிய சந்திரன் அது என்னுடைய ஓட்டத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதனுடைய தொடர்புகள் நொடிக்கு நொடி உங்களுக்கு இருக்கிறது. ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்க, அதாவது யோசித்து பாருங்கள், அதை ஓட வைத்திருக்கிற ரப்பு அவன் நமக்கு செய்திருக்கிற கருணை எவ்வளவு பெற்று தெரியும். அது ஓடுறதுனால தானே நமக்கு வேலை நிக்காம ஓடிக்கே இருக்குது. நம்ம யாரையா பொதுவா நாம அதிகமா தூங்குற திட்டம் எவ்வளவு தூங்க, சூரியன் பள்ளி நிக்க இன்னும் போட்டிட்டு எதை சொல்லி சொல்றோம், சூரியன் பள்ளி நிக்க வானத்தை பார்த்து குச்சியில பள்ளி நிக்க இவன் இன்னும் போட்டிட்டு வரல. யாராவது லேட்டா ஒரு இடத்துக்கு போன லேட்டா சொல்லுவோம், அவன் எப்ப சொன்னான், 3 மணிக்கு தான் இப்ப இருந்துக்கிட்டு சூரியனை போய் போட்டிட்டு தூங்கிட்டு கிளம்பி சொல்லுவான். ஒரு நேரத்தை சொல்வதாக இருந்தாலும் அல்லது ஒரு நேரத்தினுடைய வேலையை இவ்வளவு தாண்டி போச்சுன்னு திட்டுறதா இருந்தாலும் அந்த சூரியனை வச்சுதான் நாம பேசுறோம், அந்த சூரியனை வச்சுதான் நாம பேசுறோம். அப்ப அந்த சூரியனை என் அடியார்களுக்கு எந்த தடங்களும் இன்றி உன்னுடைய ஓட்டத்தை நீ ஓடிக்கிட்டே இரு நல்லா விட்டுருக்கிறான்னா, அதை கொஞ்சம் யோசித்தால் போதும் ரப்பு நம்முடைய சிந்தனைக்கு மிக நெருக்கமாக வந்து விடுவான் என்கிற அற்புதத்தை இங்கே வசனத்தின் மூலமாக தான் கற்றுக் கொடுக்கிறான். யோசித்திருக்கிறோமா, நாம் எல்லாம் கேட்கிறான், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனோடுதான் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய துணிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா அதை பற்றி நீங்க யோசிக்கிறது இல்ல, கொஞ்சம் நீங்கள் யோசித்தால் அங்கு நான் வந்து விடுவேன். எல்லாம் நமக்காக வேண்டி சூரியன் இப்படி ஓட வச்சிருக்கிறானே, நம்முடைய வேலைகளை அல்லாஹ் இலவாக்கி தந்திருக்கிறானே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வருவதானால், அதை பற்றி யோசிக்கிற பொழுது ரப்புடைய நெருக்கத்தை பற்றி உண்டான விஷயங்களை நாம் யோசிக்க ஆரம்பிப்போம் என்று குர்ஆனுடைய வசனம் கற்றுக் கொடுக்கிறேன். அடுத்த குர்ஆனுக்குள்ள ரொம்ப அற்புதமாக சூரிய சந்திரனை பற்றி உண்டான குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்கள், உண்மையில் கொஞ்சம் ஒரு மனிதன் அந்த குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் திருப்பி பார்த்தானேயானால் அவனுக்கு வாழ்வில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஹிதாயத்தின் சிந்தனை அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். என அவ்வளவு ஒருவர்கள் எல்லாம் தூக்கி வருகிற சிந்தனை, நிழலை பற்றி எல்லாம் பேசுவார், நிழலை பற்றி எல்லாம் பேசுவார். அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல், நிழலை அல்லாஹ் எப்படி நீக்கி வச்சிருக்கிறான் நீங்க யோசிக்கிறது இல்லையா, சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், நிழலாகவே ஒரு காலத்துல வச்சிருக்க முடியும். அல்லாஹ் சொல்றான் நிழல் எவ்வளவு நிழல், கொஞ்சம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே வெயில் தாண்டிச்சா கொஞ்சம் அப்படியே அசதியில தூங்கலாம், பேசுறோமா இல்லையா, ஏன்னா நிழல் அது குறிப்பிட்ட நேரம். அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சிருந்தா அது அப்படியே மத்தம் இல்ல, அது அப்படியே நிழலாகவே நீட்டி வச்சிருக்க முடியும். சூரியன் அது உச்சியில் இருந்து சாய ஆரம்பிக்கிற பொழுது ஒரு புறத்தில் அப்படியே நிழல் ஏற்படுகிற பொழுது
அந்த நிழலை பத்தி நாம் பெருமையா பேசுகிறோம். அப்பாடா பரவாயில்ல, கொஞ்சம் நீர் தாமிச்சு நிழல் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு பேசுறோம். அந்த நிழலை அறிவிக்கக்கூடிய சூரியனை பற்றி யோசிச்சியா நல்லா கேட்க, அந்த நிழலை பற்றி அறிவிக்கக்கூடிய சூரியனை பற்றி யோசிச்சியா? அது சாய போய் நானே உனக்கு நிழல் வந்தது, அது சாய்ந்து இறங்க 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 நானே உனக்கு சூரியன் மறைந்து சந்திரன் வரப்போகிறது என்று சிந்தனை வருகிறது. ஆனா அதுக்கு காரணமான சூரியனை பத்தி நீ யோசிச்சியான்னு கேட்க. இதற்கு விளக்கம் தரக்கூடிய பகவி என்கிற இமாம் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்னா சூரியன் அறிவிக்குதுங்கிறான். என்னதை அறிவிக்குது அப்படிங்கிறது சொல்லி காட்டுறாங்க. சூரியன் இல்லையானால் லவுலம் தக்குனி ஷம்சு லமா அரஃபில்லு, உலகத்துல சூரியன் இல்லைன்னா மனுஷனுக்கு தான் நிழலுடைய அருமைனா என்னன்னே புரியாது. மாமத்துலதான் சொல்றேன் இல்லையா, வெயிலுடைய அருமை நிழல தான் புரியும். சூரியன் இல்லைன்னா மனுஷனுக்கு நிழல்னா என்னங்கிற ஒரு அருமையே, நிழல்னா என்னன்னே தெரியாம இருக்கும். சூரியன் இருக்க போய் தான் பெரிய கிழமைனா இந்த உச்சி இல்லையா, இப்போ கிழமை எட்டு மணிக்கு போய் சேருவோம். இந்த வெயிலோட வெயிலா போச்சேன்னா நம்மளால அங்க தாக்கு பிடிக்க முடியாது. கொஞ்சம் வெயில் தாயட்டும், கொஞ்சம் வெயில் தாய, கொஞ்சம் வெயில் தாழட்டும், கொஞ்சம் நிழல் ஒன்னா போகலாம், சூரியன் இறங்க ஒன்னும் போகலாம். பேசுறோமா இல்லையா, சூரியனை பற்றி தான் பேசுகிறோம். நம்முடைய பிரயாணத்தினுடைய அமைப்பை பேசுகிறோம். எங்காவது வெளியில கிளம்ப வேண்டுமானால் அந்த அமைப்பை பற்றி பேசுகிறோம். அல்ல யாராவது சந்திக்க போகணும்னா பேசுறோம். இந்த உச்சநிலையாக போய் பார்க்கறது அவர் என்ன நினைப்பாரு சொல்றோம். இந்த உச்சநிலையா கிளம்புறது மனசு பஸ்ல போகணுமா, மண்டையை பிச்சுக்காதா? இந்த உச்சநிலையா ஒண்ணுமே ஒன்னிதான் கூட்டு போறீங்க, ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? எது எல்லாம் சூரியனை வைத்தே பேசப்படுகிறது, எல்லாம் சூரியனை வைத்து. கொஞ்சம் வெயில் தாரட்டுங்க, கொஞ்சம் இந்த உச்சிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது சீனம் கிடைச்சா பரவாயில்லையே, எல்லாம் பேசுகிறோம். அந்த நிழலுடைய அருமையை பற்றி சில பேருக்கு நிழல் வேணும்னு ஞாபகம் வரும்போது வெயிலுடைய உச்சகட்டம் தரணும்னா தாங்க முடியாம அவங்க தரணும் அடிக்கடி ஆகணும் போது வெயில் வேணும் கொஞ்சம் தப்பிச்சா பரவாயில்லையே நினைக்கும் பொழுது சில பேருக்கு வருமான சிந்தனை மாச்சா இல்ல பள்ளியாசத்துல போனா எப்படியும் தேன் ஓடும் போது ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்பதையும் நிழலுடைய அருமை, புரிய வைக்கிற இடத்தில் சூரியன் உண்டான். நான் பகவதி ரகம்லான் சொல்லுவாங்க, நிழல் அதனுடைய அருமையை புரிய வைத்தது சூரியன். அந்த சூரியனை பற்றி யோசிச்சிருக்கீங்க நல்லா கேட்கிறேன். அதை யோசிச்சிருந்தாலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தும் அல்லாஹுடைய அன்பினுடைய தாக்கத்தும் எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதை நீங்கள் யோசிக்காம விட்டுட்டீங்க. குர்ஆனுக்குல்லாஹ் அல்லாஹு அக்பர், இந்த சூரிய சந்திரனை பற்றி அல்லாஹ் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஈமானுடைய ஒளியை பிரகாசத்தை அதிகப்படுத்தி தருகிற பாக்கியமான விஷயம். நம்முடைய ஈமானுக்கு ஒளிகூட்டுகிற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுவோம். நான் பகிரங்களா சொல்லுவாங்க, சூரியன்ல ஒளி இல்லைன்னு சொன்னா, சூரியன் எல்லாம் வச்சிருக்கா ஒளியோடு வச்சிருக்கிறான், சூரியன்ல ஒளி இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் இருள்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காரு, இருள்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காரு. சூரியன்ல ஒளி வந்து மறைய போய் தான், மறைந்தால் ஒளி இல்லை என்றால் இருள் வேண்டும், இருள் வருகிறது என்பது உலகிற்கு கற்றுக் கொடுத்தது சூரியன் தான். உலகிற்கு கற்றுக் கொடுத்தது என சூரியன் வெளிச்சம் இல்லாட்டி அமைச்சர் மழைக்காலம் வந்துச்சுன்னா என்னத்தை போட்டா பத்தில நாளைக்கு சேர்த்தையே போட்டு விடுது. ஏன்னா மேகமூட்டமா இருக்குது, இருள ஒண்ணும் தெரியாது. சூரியன் இல்லையானால் உலகம் இருண்டு விடும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தது சூரியன் தான். நீங்க அதை யோசிச்சிருக்கீங்கன்னா அதான் கேட்கறேன். இந்த படைப்பை பற்றி நீங்கள் யோசித்தாலே படைத்த நான் உங்களுடைய சிந்தனைக்கு வந்து உங்களோடவே சேர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய படைப்புகளை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இத்தனை பற்றி பாருங்கள் என்று குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. குர்ஆன் அற்புதமாக பேசும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் தொடர்ந்து பேசுவார். நம்முடைய இபாது இதுவரை நாம் பார்த்ததுனா வெளி உலகங்கள், வெளி உலகத்தை சாதாரணமாக உலகத்தினுடைய மனிதன் தொடர்ந்தாலே அவன் எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவனோடு உண்டான தொடர்பு இதெல்லாம், அவனோடு உண்டான தொடர்பு இந்த விஷயங்கள் எல்லாம். இப்ப இபாது என்று வருகிற பொழுது குறிப்பிட்டு நம்மோடு அல்லாஹ் பேசுகிற தொடர்புகள் உண்டு, நம்மோடு பேசுகிற தொடர்புகள் உண்டு அல்லாஹ் பேசுவார். சூரியன் கொஞ்சம் ஜவாலில் இருந்து சாய்ந்ததில் இருந்து நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். சூரியன் ஜவால் ஜவால் பல பேருக்கு நமக்கு தெரியவில்லை, தொழுகையாகவே யோசிச்சிருக்காங்க ஜவால்னா தெரியும். கொஞ்சம் உச்சி சாய்ந்ததில் இருந்து நண்பகல் இருந்து இந்த உகருடைய நேரத்திலிருந்து வச்சுக்கலாம். இதுதான் உண்மை, உகருடைய நேரத்திலிருந்து
ஜவால் சாய்ந்ததிலிருந்து நீங்கள் தொழுகை நிலைநாட்ட ஆரம்பிங்கள். இலா வஸ்தத்தில் லைலி, இரவினுடைய பகுதி வரை நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். இமாம் எழுந்து சொல்லுவாங்க, ஜவால் சாய்ந்ததிலிருந்து என்கிற கருத்துக்கு முஹர், அசர், மகரிப் என்கிற மூன்று தொழுகையும் ஜவால் சாய்ந்ததிலிருந்து ஆரம்பித்தது. இலா வஸ்தத்தில் லைலி, இரவின் பகுதி வரை என்கிற நிறத்திற்கு சூரியன் மறைந்ததற்கு பின்னால் இஸ்லாமுடைய தொழுகை வந்து விடுகிறது. என்கிற வசனத்திற்கு அங்கே ஃபஜ்ருடைய தொழுகை வந்து விடுகிறது. அஞ்சு வசனத்தையும் அல்லாஹ் சம்பந்தப்படுத்துகிற பொழுது சூரியனை வைத்து அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறேங்கிறான். நம்முடைய தொழுகையை ஞாபகப்படுத்துவதற்கு சூரியனை வச்சு ஞாபகப்படுத்துறேங்கிறான். தொழுகையாளிகளாக நமக்கு அல்லாஹ்வே கிர கேள்வி, உங்களுடைய தொழுகையின் நேரத்தில் நீங்கள் அந்த சூரியனை கொஞ்சம் யோசித்ததுண்டா? அந்த சூரியனை வைத்து தானே உங்களுடைய தொழுகையின் நேரத்தை நினைக்க முடியுது, அதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆனா நீங்க வேற தொழுகை நேரத்துல நாங்க அல்லாஹ்வே நினைக்கிறது, இதா சூரியனை வேறையா? துணை கொஞ்சம் வேற நம்ம அல்லாஹ் நினைக்கிறது இல்லை, அதுவே பெரிய விஷயம். இது சூரியனை வேற நினைக்கிறதா? அல்லாஹ் கேக்குறா, நம்முடைய இபாதத்தோட அந்த சூரியன் தொடர்ந்து உண்டா? திக்ர செய்கிற நேரம் அதனுடைய சிறப்பின் நேரத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பார். வசப்பிக தியம் நிரப்பிக்க கபல துரு சந்திர கபல குரு, சூரிய உதயத்திற்கு முன்னாலும் சூரிய கபல குரு சூரியனுடைய மறைவிற்கு முன்னாலும் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. ரசூலுக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் தஸ்பீஹ் செய்யுங்கன்னு குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் தஸ்பீஹ் செய்வதற்கு சிறப்பான நேரம், திக்ர செய்வதற்கு சிறப்பான நேரம் சுபுஹுக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும். எதை வைத்து அல்லாஹ் கொடுக்கிறான்? சூரியனை வைத்து அல்லாஹ் கொடுக்கிறான். சூரியனை வைத்து நாம் திக்ர செய்வதற்கு உண்டான சிறப்பான நேரத்தை கூட அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இதெல்லாம் கேட்கிறான், உங்களுடைய இபாதத்தின் சிறப்பின் நேரத்தை அறிவதற்கு சூரியன் பயன்படுது. நீங்க யோசித்து இருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் நீங்க சிந்தித்திருக்கிறீங்களா? எவ்வளவு அற்புதமாக இதனுடைய தொடர்பு வரின் மனிதன் எப்படி போகிறான் என்கிற வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறது அற்புதங்கள். ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது நம்முடைய அமல்களில் அத்துணையும், அதுவும் குறிப்பாக ஹஜ்ஜு கூடணும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையான அரபாவில் தங்குகிற பொழுது நான் சொல்லுகிற அடிப்படை அதுதானே. அரபாவில் எப்ப இருக்கணும்? ஆதி இல்லவரும் கேட்ட சொல்லுவாங்க இல்லையா? அரபாவில் எப்ப இருக்கணும்? சவாலுக்கு முன்னாடி சொல்லணும். காலையில் இருந்தாலும் காலையில் இருந்து எதுவரை சூரிய மறைவிற்கு முன்னால அரபாவில் இருந்தாலும் இல்லைன்னா கூடாதுங்கிற இடத்துல சூரியனை வைத்து தான் நம்முடைய விவாதத்தை எல்லா கணத்துல சொல்றோம். தொடர்புகள் அத்துறையும் இந்த சூரியன் குறுக்கிட்டு குறுக்கிட்டு வருகிறதே, நீங்கள் அந்த இபாதத்தின் தொடர்பில் அதை யோசிச்சிருக்கிறீர்கள்? நாம யோசிச்சிருப்போம், ஏதோ நேரத்தில் தொடராம போய் வீட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுபோல இந்த நேரத்தில் சொல்றாங்க போய் முடிச்சிருவாங்களோ, அமைஞ்சு போச்சு. ஏன் அல்ல அந்த சூரியனை வைத்து கணக்கிறது? நாம் யோசிச்சிருப்போமா? ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் எல்லாம் நம்முடைய இபாதத்தின் தொடர்புகளில் இந்த சூரியன் குறுக்கிட்டு வருகிறது. அல்லாஹ் என்ன காட்டுகிறான்? நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஓடுகிற ஓட்டத்தில் உன்னுடைய சாதாரண வாழ்க்கையில் ஆரம்பித்து இபாதத்தில் ஆரம்பித்து எல்லாவற்றிலும் என்னுடைய படைப்பான சூரியன் வருகிறது அல்ல, அதை நீ யோசிச்சிருந்தாலே என்னை பற்றி நீ யோசித்திருப்பதற்கு பாக்கியமான சிந்தனைகள் உங்களுக்கு கிடைத்திருக்குமே என்கிற அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் சுற்றி வருகிற தகவலாக குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் கற்றுக் கொடுப்பார். நிறைய விஷயங்கள் குர்ஆனுக்குள்ளார். சூரியனை வைத்து நான் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உதாரணம் காட்டும். பேசினாங்க, சூரியனை பார்த்துட்டு இருந்தாங்க, பெருசா இருக்குது, என்னுடைய பெரிய ரப்பு இதுதான் நான் மறைஞ்சு போனோம்னு சொன்னாங்க. ரப்பா இருக்க முடியாது, எப்படி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார்? சூரியனை வைத்து ஒருவருடைய ஹிதாயத்தை கொடுத்ததாக சொல்லுகிற ரப்பு, சூரியனை வைத்து அழிந்து போகிற பல பேரையும் அல்லாஹ் சொல்லுவாங்க. சூரியனை கும்பிட்டு கும்பிட்டு அழிந்து போனவர்களை கொதுகுது வரவே சொல்லியது சபா அரசி. அவருடைய கூட்டத்தை பற்றி கொதுகுது சுலைமான் சாண்ட வந்து சொல்லிச்சு, பறவை வந்து சொல்லிச்சு, வஜத்தா கௌமஹா எஸ்தோன் இஷ்டம். ஒரு கூட்ட சபா அரசியலுடைய கூட்டம் இருந்தது, அந்த கூட்டத்தை பார்த்தா எஸ்தோன் இஷ்டம். சூரியனுக்கு சரிதா செஞ்சுக்கிறாங்க, தலைகீழாக ரப்பை மறந்து வாழ்கிறார் என்று சொன்னாங்க. அவர்கள் அத்துணை பேரையும் இஸ்லாத்திற்கு அழைக்கிற பாக்கி. இங்கே சுலைமான் இஸ்லாம் பல்கிஸ் அம்மையாரை வரவைச்சு அவருடைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி
பேசின வரலாறு எல்லாம் குரானுக்குள்ளாக பேசுது. அப்ப சூரியனை வைத்து ஹிதாயத்தை கொடுத்த அற்புதத்தையும் குரான் சுமக்கிறது. சூரியனை வைத்து வழிகட்டு போனவருடைய வழிகட்டு போனவருடைய விஷயத்தையும் குரானுக்குள்ள கொண்டு வருது. அல்லாஹ் கேட்கிறான், நீ யோசிச்சிருக்கிறியா? சூரியனை வைத்து உன் ஹிதாயத்திற்குரிய சுந்தர்பத்தை நீ யோசிச்சிருக்கிறியா? சூரியனை வைத்து நான் வழிகட்டு போவேன் நீ யோசிச்சிருக்கிறியா? எப்பேற்பட்ட அற்புதமான சிந்தனைகள் நம்மோடு உண்டான சின்ன ஒரு பெரிய படைப்பு, நிரந்தரம் நொடிக்கு நொடி பார்க்கிற படைப்பு. ஆனா நம்ம யோசிச்சிருக்கிறோமா நினைச்சு பாரு, எவ்வளவு விஷயங்களை குரான் கற்றுக் கொடுத்தது. ஒன்னாவது யோசிச்சிருப்போமா நம்ம சூரியனை? குரானும் ஹதீஸும் அற்புதத்திற்கு நேர் அற்புதமாக பேசிக்கொண்டே வருகிறது. ஒரு அடியான் கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் அல்லாஹுவை நேரடியாக சந்திப்பது. சுவனத்தின் உடனே அல்லாஹுவை நேரடியாக சந்திப்பது. எப்படி நீங்கள் சந்திரனை உங்களுடைய இரண்டு கண்கள் கொண்டு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், சந்திரன மாதிரி ஏதாவது கண்ணாடி போடுறோம், சந்திர மாதிரி கையொட்டியை வச்சு மறைச்சிட்டு பாக்குறோம், சந்திரனை பார்க்கும்போது குழந்தையும் தூக்கிட்டு நிலாவை காட்டி சோறு விட்டு ஊடுறலாம், நம்ம ஊர் குளறுபடியும் இல்லாமல் நீங்கள் எப்படி சந்திரனை பார்க்கிறீர்களோ அது போன்று உங்களுடைய ரப்பை பார்க்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அற்புதமான வாய்ப்பை நவீன பெருமானா சுத்தி காட்டுகிற இடத்தில் இங்கே சூரியனை கொண்டு வர சொல்லிட்டு சூதா சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பு வேணுமா? ஆசைப்படுவோம், அல்லாஹ் நிச்சயம் பாக்கியத்தை தர வேண்டும். அந்த ஆசை வேண்டும், அல்லாஹவை கண்குளிர காண வேண்டும். அல்லாஹ் கிடைத்தால் போதுமே, சுவனம் வேண்டாம் என்று தூக்கி வீசி விட்டு ஓடுகிறவர் அல்லவா நல்லடியார். நல்லா பேசுவான், நல்லா அல்லாஹ் சிந்திக்க வேண்டுமா? அதுவும் இந்த சாதாரண கண்கொண்டு அத்துணை ஒளியில் கதிராக நீக்குகிற ரப்பை நேருக்கு நேராக சிந்திக்க வேண்டுமா? வாய்ப்பை மகனாக சொல்லுவார்கள், அற்புதமாக சொல்லுவார்கள். அந்த வாய்ப்பு வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு முடியுமானால் முடியும். ஆனால் முடியுமானால் அப்படின்னு சூழல் கேட்டதுடைய காரணம், சும்மாவே பல பேருக்கு தப்பி போகும்போது அஞ்சு பக்தெல்லாம் யோசிக்கணுமா? அதனால சும்மாவே நமக்கு சும்மா கடந்து போயிருது, அஞ்சு பக்தி எல்லாம் அவள் பொறி மாதிரி அப்படியே ஓடிடுது. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். பல பேருக்கு அஞ்சு பக்தி கடமையே இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுட்டோம். வீட்டில் அப்படியே எழுதி ஒட்டி வச்சா எனக்கு அஞ்சு பக்தி கடமையே இல்லை, சும்மாவுக்கு சும்மா ஏதோ குழந்தை தான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு முடிந்தால் சூரியன் உதயத்திற்கு முன்னாலும் சூரியன் மறைவிற்கு முன்னாலும், அப்படியானால் சுபுஹும் மக்ரிபும் கலா அன்றி இமாம் ஜமாஅத்தோடு ஆரம்ப தக்பீரோடு உங்களுக்கு தொழுக முடியுமானால் அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். இந்த சூரிய பிரகாசத்தில் நீங்கள் மயங்கி விடாமல் தொழுகைக்கு நிலை நாட்டினால் அந்த ஒளியை ரப்பை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கண் கொண்டு பார்க்க முடியும் பேர்பட்ட அற்புதத்தை, அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த கண் கொண்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை சுபகிலும் மகரிவிலும் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறார். நான் அல்லாஹ் எதை வைத்துட்டு சூரிய ஓட்டத்தை வச்சு சூழலாக்கு நாங்கள் யோசித்துட்டு போவோம். அல்லாஹ் இப்பேற்பட்ட அற்புதங்கள் பல பேருக்கு சுபு, அதனால் தொழுகே வருஷகால ஆட்சியதுன்னு சொல்ற மாதிரி பல பேர் உண்டு, சில பேருக்கு மாசகால ஆட்சியதுன்னு சொல்ற மாதிரி உண்டு. அப்படிதான் வாழ்க்கை. அதனால சூழ்நாட்டு நாங்கப்ப பழகுவோம். சுபகையும் மகரிவையும் நீங்கள் இமாம் ஜமாஅத்தோடு கல்லா அன்றி பிற்படுத்தாமல் தக்பீர் தஹ்ரீமான தொழுகக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் விடாமல் தொழுகுங்கள். ஏன்னா இங்க நீங்க சரியாக இருந்தால் இந்த ஒளியை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அந்த ஒளியை கட்டுப்படுத்தாமல் பார்க்கலாம். நான் அல்லாஹ் அந்த அற்புதத்தை வைத்திருக்கிற பாக்கியத்தை சுட்டி காட்டுகிற இடத்தில் சூரியனை பற்றி எல்லாம் பேசுகிறார். எத்தனை விதயங்கள் தெரியுமா? ஹதீஸும் குர்ஆனும் சூரியனை பற்றி நம்மோடு உண்டான தொடர்பில் நிறைய பேசுகிறது. அல்லாஹ் அக்பர். கேட்பதற்குண்டான வாய்ப்புகளுடைய ஆயுளையும் அதை கேட்டு விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்குண்டான ஆர்வ ஆசைகளையும் ஆசைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக ஆக்கி தந்தர்கள் வாழ்க்கை வேண்டும். இன்னும் நிறைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பு எழும்போது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். அல்லாஹ் கேட்ட விஷயங்களை கொண்டு அவனுடைய படைப்பை கொஞ்சம் சின்ன விஷயங்களை யோசிக்கிற பாக்கியத்தை, அந்த யோசனையை அல்லாஹ் தன் பக்கம் திருப்பி விட்டு அதன் மூலமாக அவன் மீது உண்டான ஹிதாயத்தை ஆசையை ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அகாடமி எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாகி தந்தது வாரிபானாக அல்ஹம்துலில்லாஹிர்ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.